அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று தாவா களத்தில் சலஃபி மக்கள், அஹ்லு சுன்னா மக்களுடைய பெரிய அவங்க மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஃபித்னாவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பெரிய குழப்பத்தை பற்றி தான் பேச போகிறோம். யூடியூப்பில் பொதுவாக பார்க்கலாம், நீங்கள் இந்த அஹ்லு சுன்னா மக்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறி கொண்டு, திட்டிக் கொண்டு, சண்டை போட்டுக்கொண்டு, இவன் வழிகேடு அவன் வழிகேடுன்னு என்று சொல்லக்கூடிய போக்கு தமிழ்நாட்டிலையும் இருக்குது, வெஸ்டர்ன் சைட்லேயும் இருக்குது. அந்த காலத்தில் ஒருவர் ஒருவர் பிழை சுட்டி காட்டினாங்க, கண்ணியத்தோடு செய்தார்கள். அவர்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தது. மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், சகோதரத்துவத்தை பேண வேண்டும், மக்களை பிழையான மன்ஹஜிலிருந்து, வழிமுறையிலிருந்து தடுக்க வேண்டும், அப்படிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கோ இந்த எண்ணங்கள் அறவே இல்லை. மாறாக என்ன இருக்குதுன்னா, ஒருவர் ஒருவர் மீது பொறாமைப்பட்டு கொண்டு, அவனுக்கு யூடியூப்பில் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, அவன் காரில் போகிறான், ஜாலியாக இருக்கிறான், இப்படின்ற எண்ணங்கள், கார் புணர்ச்சிகள், இதன் காரணமாக ஒருவரை ஒருவர் பழி தீர்ப்பதற்காகவும், பொறாமை எண்ணத்தினாலும், தாவாவின் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்வதினாலும், சரியான மார்க்க கல்வி இல்லாமல் இதை கையாண்டு தாவாவை பாழ்படுத்துகிறார்கள். இவன் ஹிஸ்பி அவன் ஹிஸ்பி, இவன் வழிகேடன் அவன் வழிகேடன், இவன் பிதத்வாதி அவன் பிதத்வாதி, இவன் முமையி அவன் முமையி, இவன் ஹத்தாதி அவன் ஹத்தாதி, இப்படி ஒருவரை ஒருவர் பட்டம் சூட்டுகிறார்கள். மேலும் இதை தெளிவாக புரிய சவுதியோட முஃப்தியான ஷேக் அப்துல் முக்சின் அல் அப்பாத் அவங்க எழுதிய ரிஃப்கன் அலா அஹ்லு சுன்னா, அஹ்லு சுன்னாவுடைய மக்களே, ஒருவர் மீது ஒருவர் நளினத்தோடு நடந்து கொள்ளுங்கள், கருணையோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை கூகுளில் ஈஸியாக கிடைக்குது, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில். மேம் ஹஸ்னல் பசரி கூட இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க, அஹ்லு சுன்னா மக்களே, ஒருவரை ஒருவர் மிகவும் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாகவே இருப்பீர்கள். உண்மைதான், அஹ்லு சுன்னா சலஃப் மக்கள் எப்போதும் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பார்கள். அதனால் யூடியூப்பில் ஒருத்தர் ஒருத்தர் ரெஃபியூட்டேஷன் பண்ணிங்கன்னே, யூவுக்கு மறுப்பு கொடுக்குறேன் அவருக்கு மறுப்பு கொடுக்குவேன், ரெண்டு டீம் கிளம்பிக்கினேன், ஒருத்தர் ஒருத்தர் கழிவு ஊற்றுக்கினேன், இவர் பிதத்வாதி ஆகிட்டார் அவர் பிதத்வாதி ஆகிட்டார்னு சொல்லி இப்போது அதிகமாக பரப்பப்பட்டிருக்கிறது. அதனால் மார்க்க கல்வியை படிக்கும் மாணவர்கள் இதில் கவனம் செலுத்தாமல், மாறாக எது அவங்களுக்கு பயனளிக்குமோ, மார்க்க கல்வியை படிக்கும் விஷயத்தில், இபாதத் செய்யும் விஷயத்தில் பொறுமையோடு இருந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு தாயிக்களாக ஆக முயற்சி செய்யுங்கள். இந்த அடிக்கடி இந்த மறுப்பை பார்க்குறது, அவங்க இவங்க மறுப்பை பார்க்குறதை குறைத்து கொள்ளுங்கள். அது எப்போது தேவையோ அப்போது பார்க்கப்பட்டால் போதும்.